கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் வழிகாட்டும் இயேசு ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துக்களை அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2021 ஆம் ஆண்டினுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திய சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு உதாரணமாக சங்கீதம் 92:4 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்ற பக்தனுடைய வார்த்தை. ஆம், அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது, எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சியாக்கும் நம்முடைய ஆண்டவர். அது மட்டுமல்ல, அவருடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். பொது மொழிபெயர்ப்பிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உமது செய்கைகளால் என்ற வார்த்தைக்கு வியத்தகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நாம் வியப்பாய் பார்ப்போமோ, எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் அது அதிசயமாயிருக்கும், அது அற்புதமாயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோமோ, அப்படித்தான் என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வியப்பாய் நம்மை மகிழ்ச்சியடைய வைக்கிறது என்று இந்த பகுதி சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரத்தின் கிரியை நம்மை ஆனந்த சத்தமிட வைக்கிறது. அதாவது ட்ரம்ப் கார்டு என்று சொல்வார்கள், வெற்றிக்குரிய பாத்திரம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் வலிமை மிகு வார்த்தை, இன்று கிறிஸ்து எழுந்தார், ஹாலேலூயா என்று சொல்லக்கூடிய வலிமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருமானால் அது ஆண்டவருடைய கரத்தின் கிரியையின் மூலமாய் வந்தது என்பதாக இந்த வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அப்படி என்ன காரியம் செய்தார்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சற்று விரிவாக நான் சொல்கிறேன், பாருங்கள். ஏசாய தீர்க்கன் இப்படியாக எழுதி வைத்திருக்கின்றார், 53:7 அவர் இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அது மட்டுமல்ல, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று தீர்க்கன் இயேசுனுடைய பாடு மரணத்தை குறித்து எழுதியிருக்கின்றான். அன்பு பிள்ளைகளே, புனித வெள்ளி அன்று ஆண்டவர் கொல்கத்தா மீட்டிலே சிலுவையில் மரிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, அதற்குரிய காரியங்களை அங்கு இருந்தவர்கள் செய்த பொழுது, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு அவர்கள் ஒடுக்கினாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், நிந்தித்தாலும், என் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. எதற்கு என்னை அடிக்கிறீர்கள்? எதற்கு என்னை குட்டுகிறீர்கள்? எதற்கு என்னை துப்புகிறீர்கள்? எதற்கு என்னை முள்ளாரினால் அடிக்கிறீர்கள்? எதற்கு என்னுடைய தலையில் சுரசை வைக்கிறீர்கள்? எதற்கு முள்முடியை சூட்டி என்னை அடித்து உதைக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட என் இயேசு பேசவில்லை என்று வேதம் சொல்கிறது. வாய் திறக்காத ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கரத்தின் கிரிகளினால் நாம் ஆனந்த சந்தோஷம் விடும்படியாக, ஆனந்த சத்தம் விடும்படியாக, இன்று கிறிஸ்து எனக்காய் உயிரோடு எழுந்தார் என்று வெற்றி முழக்கம் விடும்படியாக என் தேவன் வாய் திறக்காமல் இருந்தார் ஐயா. அன்பு பிள்ளைகளே, புனித வெள்ளியன்று 7 பொன்மொழிகளை தியானித்தோம். அதில் 6வது வார்த்தையில் முடிந்தது என்று சொன்ன என் ஆண்டவருடைய வார்த்தை, 7வது வார்த்தை எப்படியாக சொல்கிறது? அடைக்கலமாய் என் தேவனுடைய கரத்தில், பிதாவினுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தார், எனக்கு பாதுகாப்பு, என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியவர், இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்தவர் பிதாவாகி ஆண்டவர், நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம், நான் இப்பொழுது என்னை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அவருடைய கரத்தில் டெலிவர் பண்ணுகிறேன் என்று ஒப்பு கொடுத்த ஆண்டவர். அந்த டெலிவரில் இருந்துதான் டெலிவரன்ஸ் என்ற விடுதலையை ஆண்டவர் புதிய வாழ்க்கைக்கு நேராய் நமக்கு தருகிறார். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண மனிதனைப் போன்று, வேற்று மதத்தினரை போன்று உள்ள ஒரு சமுதாயம் அல்ல, ஒரு மதம் அல்ல. என் ஆண்டவர் புதிய வாழ்க்கை புதுப்பிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் பிதாவின் கையில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு புதிய ஆரம்பமாய், ஒரு புதிய வாழ்க்கையை, விடுதலையை கொண்டு வருகின்ற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு அந்த நாளிலே துவக்குகின்றார். அப்படி துவக்கிய ஆண்டவர் தான்
தன்னை முழுமையாக வாய் திறக்காத ஆண்டவராய் அங்கே ஒப்பு கொடுக்கின்றார். ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16 திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 16 மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சில பெண்கள் இயேசுனுடைய கல்லறைக்கு அருகாமல் வருகிறார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது மத்தையும் 27:60 அந்த கல் பெரிய கல்லாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. என் ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தார். மறித்து போன அவருடைய சரீரத்தை ஒரு கல்லறையில் வைத்து பூட்டினார்கள், அடைத்தார்கள். அந்த கல் பெரிய கல்லாய் இருந்தது. அதை திறப்பதற்கு யார் நமக்கு உதவி செய்வார் என்ற ஆவலோடு போன சில பெண்களை குறித்து இங்கே வாசித்து பார்க்கின்றோம். அந்த பெரிய கல்லை யார் புரட்டுவார் என்று எதிர்பார்ப்பு. அந்த கல்லை குறித்து இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 27 64 வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 64 வசனத்திலே பிளாத்துவின் இடத்திலே பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் கேட்கிறார்கள். அப்பொழுது பிளாத்து அங்கே பதில் சொல்கின்றார், நீர் 3 வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்ற அவர்களுக்கு பிளாத்து சொல்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு எழுவார், 3 மரணத்தை ஜெயிப்பார் என்பதற்கு அடையாளமாக பிளாத்து அங்கே சொல்கிறார், மெய்யாகவே இயேசு யூதருக்கு ராஜா, அவர் உயிரோடு எழுவார் என்கின்ற நம்பிக்கையின் வார்த்தையாய் 65 வசனத்திலே பிளாத்து சொல்லுகிறதை பாருங்கள். அதற்கு பிளாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதான ஆசிரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பிளாத்து சொல்லுகிறார், உங்களிடத்திலும் சேவகர்கள் உண்டு, நீங்கள் இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு உங்களால் கூடுமோ அந்த அளவிற்கு பாதுகாப்பு, அந்த அளவிற்கு முத்திரையிடுங்கள், அந்த அளவிற்கு காவல் சேவர்கள் வைத்து அங்கே பத்திரப்படுத்துங்கள் என்று சொன்னார். இப்படி பத்திரப்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஆண்டவருடைய கல்லறை, பெரிய கல்லை வைத்து அடைக்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய கல்லறை, வாய் திறவாமல் இருந்த இயேசுவானவர் 3 உயிரோடு எழுந்த பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செய்கையினால் நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாக, அவருடைய கரத்தின் கிரியையினால் நம்மை ஆனந்த சத்தமிடும்படியாக என் ஆண்டவர் திறந்தார் ஐயா. ஹேலலூயா, ஹேலலூயா. ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைகளை ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய மட்டும் உங்களை நெருக்கும்படியாக பிசாசு பல காரியங்களை கொண்டு வரலாம், பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம். எந்த அளவிற்கு உங்களை வேதனைப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு உங்களை துன்பப்படுத்த முடியுமோ, அந்த அளவிற்கு பிசாசு பல காரியங்களை அங்கே கொண்டு வரலாம். ஆனால் வாய் திறவாமல் மரணத்தை ருசி பார்த்த இயேசு, 3 உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை உங்களை விடுவிக்கும் ஐயா. பாவ கட்டுகளிலிருந்து, பாவம் கொண்டு வருகின்ற வேதனையிலிருந்து, மரணத்தினுடைய தண்டனையிலிருந்து உங்களை தப்பு வைப்பதற்காக ஒரு விடுதலையை என் நேசருடைய உயிர்த்திருந்த வல்லமை செய்யும் ஐயா. அது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய கல்லானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய எதிராளிகளானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய தேவைகளானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய தீமையின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் புரட்டி போடுவதற்கு என் இயேசுவால் மட்டுமே உண்டு. அவருடைய கரத்தில் மட்டுமே வல்லம் இருக்கிறது. அவர்தான் அந்த பெரிய கல்லை புரட்டி போடுவதற்கு தேவதூதனை அங்கே அனுப்பி வைத்திருந்தார். தேவதூதன் கல்லை புரட்டி வைத்திருந்தான் ஐயா. கல்லறை திறந்திருந்தது. தாம் சொன்னபடியே என் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 2021 உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவருடைய செய்கைகளினால் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளினால் உங்களை ஆனந்த சத்தமிட செய்யப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை, அற்புதத்தை, அதிசயத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை செய்யும் என்று வாழ்த்துகின்றேன். ஆண்டவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.